அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா மனிதர்களாகிய எங்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில், இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் சொல்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இன்ன இன்சான லிரப்பிஹி லகனூத், இந்த மனிதன் அந்த நன்றி கெட்ட தனத்துக்கு அவனே சாட்சியாக இருக்கிறான் என்று சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு பின்னால ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான், என்ன காரணத்தினால் அவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறேன்னு சொன்னா, அவன் செல்வத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவனா இருக்கின்றான் என்ற ஒரு காரணத்தை அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டுறான். இந்த மனுஷனை பத்தி அல்லாஹ்வுத்தால சொல்லுற குழந்தைகளை கொண்டு வந்து இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கான ஒரு செய்தி, இன்னைக்கு மைக் இல்லை, அதனால பிள்ளைய சத்தம் வராமல் என்ன மட்டும் நீங்கள் மிச்சம் கொண்டோல் வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அப்போதான் அப்படின்னு கேட்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுத்தால அந்த மனுஷனை பற்றி சொல்கிற நேரத்தில், மனுஷன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்ற விஷயத்தை சொல்லிட்டு அந்த நன்றி கெட்ட தளத்துக்கு அவனே சாட்சியாகவும் இருக்கிறான். காரணம் என்னன்னு சொன்னால், அவன் இந்த செல்வத்தை அதிகமாக நேசிக்கிறான், அளவுக்கு மீறி இந்த செல்வத்தை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற ஒரு காரணத்தை அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு ஒரு மனுஷன் நன்றி மறப்பதா இருந்தால் இந்த ஒரு காரணத்தை முக்கியமான காரணமாக சொல்லி காட்டுறார். அதே நேரத்துல ஒரு மனிதன் நன்றி மறந்தவனாக தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தோம் சொன்னால், நன்றி செலுத்துவதை விட்டு என்றைக்கு அவன் எனக்கு என்னென்ன உபகாரங்கள் இன்னால் செய்யப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நான் எப்ப மறக்கிறேன்னு அப்ப நன்றி மறந்துடுவேன். எனக்கு ஒரு மனிதன் என்னுடைய தாய் வந்து எனக்கு செஞ்சிருக்கக்கூடிய உதவியை நான் எப்ப மறக்கிறேனோ அப்ப நான் அவங்களுக்கு நன்றி உள்ளனா இருக்க மாட்டேன். என்னுடைய நண்பர்கள் எனக்கு என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதுக்கு மாதிரி நான் நடந்துக்கலன்னு சொன்னால் நான் நன்றி உள்ளவனா இருக்க மறக்கிற நேரத்துல நன்றி இல்லாததான் வந்துருக்கு. அதே போல நான் அல்லாவுக்கு நன்றி இல்லாமல் வளர்க்கிற முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்னு சொன்னால், அல்லாஹ்வுத்தாலா எனக்கு என்னெல்லாம் தந்திருக்கிறானோ, எனக்கு என்னெல்லாம் அருக்குடையாக நல்லா வழங்கியிருக்கிறானோ அதை நாங்கள் அப்படியே மறந்துடுவோம். அதை மறந்து போட்டும் எதெல்லாம் எனக்கு கிடைக்கலையோ, எதில் எனக்கு கொஞ்சம் குறைபாடு இருக்கிறதோ அதை மட்டும் நாங்கள் என்ன செய்வோம், கம்ப்ளைண்ட் நான் வைக்கிறதுனால அல்லாஹ்வுத்தால எங்களுக்கு எவ்வளோ செஞ்சுக்கிறான்றதை நாங்கள் நினச்சி பார்க்காம கோடிக்கணக்கில் செஞ்ச இடத்துல வந்து ஒரு விஷயம் மிஸ் ஆகிறத மட்டும் நாங்கள் நினச்சிட்டு எனக்கு ஒன்றுமே தரல, எனக்கு அல்லாஹ்வுத்தால இவருக்கு இதெல்லாம் கொடுத்துக்கிறான் எனக்கு தரல, அவர் பெரிய ஊர் கட்டிக்கிறாரு எனக்கு ஊர் இல்லை, அவர் நல்ல வாகனம் போட்டுறாரு எனக்கு வாகனம் இல்லை, அவரை உள்ள நல்ல ஸ்கூல்ல போட்டுக்கிறார் எனக்கு ஸ்கூல்ல போட்டுக்கிறார், இப்படி எனக்கு கிடைக்காத மட்டும் நினைச்சு எனக்கு கிடைச்ச ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான விஷயங்கள் எல்லாம் மறக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டுனா போயிருக்கும். அப்ப அல்லாஹ் எனக்கு செஞ்சத மறந்துட்டு செய்யாத மட்டும் நினைக்கக்கூடியதா இருக்கிறதால என்ன நடக்குதுன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டவனா இருப்போம், அதுக்கு நான் சாட்சியம் இருக்கு, வேற யாரும் அல்லாஹ்வுக்கு சாட்சியாக கொண்டு சேர்க்க மாட்டான், அதுக்கு சாட்சியாக நான் இருப்பேன். ஏன்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நல்ல நிலையிலிருக்கிறான்னு சொன்னால், அல்லாஹ் ஒருத்தருக்கு அருள் அல்லாஹ்வுடைய அற்புடைகளை ஒருத்தருக்கு வழங்குகிறன்றதை நாங்கள் எதை வச்சு பார்க்குறோம்டா, யாருக்காலும் காசு கூட கிடைச்சதுன்னு சொன்னால் அல்லாஹ் அவருக்கு நல்லா கொடுத்துக்கிறான், அவரை நல்லா கண்ணியப்படுத்தி வச்சுக்கிறான், யாருக்காலும் ஒரு நல்ல ஜொப்பு இருக்குது நல்ல வசதி வாய்ப்போட வாழ்றதை பார்த்தாராங்கன்னு நினைக்கிறேன், எப்படி அவர் அல்லா கண்டிப்படுத்தி வச்சுதான் என்ன கேவலப்படுத்தான், இந்த பார்வை முதலாக மாறணும் கேட்டு. அல்லாஹ்வுத்தால இந்த செல்வத்தை பொறுத்த வரையில முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் வந்து அதிகமாக கொடுத்துக்கிறான். இந்த உலகத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர் எடுத்து பார்த்தா அதிகமானவர் முஸ்லீம் அல்லாதவர்கள், அப்ப அவர்களுக்கு கொடுத்ததுனால அல்லாஹ்வுத்தால அவரை கண்டிப்படுத்துறது இல்லை. இன்னும் சொல்ற சிம்பிளா வணங்கி கொடுன்னு சொன்னா, இப்படிப்பட்ட கண்ணியத்தை அல்லாஹ்வுக்கு அற்புடையை வழங்குறதாலதான் கண்ணியம் சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடி சொன்னா வாழ வச்சுக்கோ, நபி அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, ஒரு குடிசையில தான் வாழ்ந்தாங்க, ஒரு நேரம் சாப்பாடு அடுத்த நேரம் சாப்பாடு இல்லை. ஆனா அல்லாஹ்வுத்தால எப்படி சொல்றான், அந்த நபியை பார்த்து சொல்றான், ஃபம்மா பினிஅமதி ஃபம்மா ஃபவி பினிஅமதி ஃபஹத் ஃபம்மா உங்களுக்கு
இது தலைக்கு மேல எங்க நல்லா கண்ணியப்படுத்தினா இந்த உலகத்துல யாரையும் கண்ணியப்படுத்தல என்ற விஷயத்த முதலாவது வருமானம் எனக்கு கொம்பளம் பண்ணது உரிமை இல்லை. அதே போல அல்லாஹ் தஆலா இன்னொரு விஷயத்த சொல்லிக்காரு, எப்படி சொல்றான், வைன் தஉது நிமத் அல்லாஹ் லா துஹ்ஸுஹா, அல்லாஹ்வுடைய நியமத்தை அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய அற்புதங்களை நீங்க என்ன நினைச்சீங்கன்னு சொன்னால் உங்களால எண்ணி பார்க்கவே முடியாது என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். இன்னல் இன்சான லதலூமுன் கஃபார், இந்த மனிதன் நன்றி அநீதி இழைப்பவனாகவும் நன்றி கெட்டவனாக இருக்கிறது சொல்றான். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா, நான் உங்களுக்கு தந்துகிற நியமத்து நீங்க கிடைக்காத ஒன்று பாக்குற உங்களுக்கு நான் தந்துகிறது, இதை நீங்க எழுத நினைச்சோட இதை நீங்க எண்ணி பார்க்க நினைச்சீங்கன்னு சொன்னால் உங்களால என்னவே முடியாது. அவ்வளவு தந்திரம் இந்த உலகத்தில் எடுத்துக்கொள்வோம், ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்வோம், அந்த மனுஷனுக்கு தாய் தந்தை இல்லை, அது ஒரு பெரிய நியமத்தை அவன் தான் ஆயிட்டான். சகோதர சகோதரி இல்ல, அந்த நியமத்து பெரிய நியமத்து அதுவும் இல்லை அவருக்கு. ஊடு வாசல் அது ஒரு பெரிய நியமத்து அவருடைய, அதுவும் இல்லை. தின்றதுக்கு சாப்பாடு இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அவரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உனக்கு நான் தந்திர நியமத்து இருக்குது, இதை உன்னால எண்ணி முடிக்கல, ஒன்றுமே இல்லை அவருக்கு, எங்களை பார்த்தாலே எதுவுமே இல்லை. அவருக்கு சேர்த்து அல்லாஹ் சொல்றான், உனக்கு தந்திர நியமத்தை எண்ணி முடிக்கல, அவ்வளவு தூரம் உனக்கு நியமத்தை தந்துகிறேன் என்ற விஷயத்தை சொல்லி காட்டுறது பார்க்கணும். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எங்களுக்கு என்ன நியமத்தை தந்திர நாங்க உண்டா யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு நாளும் என்ற வாயிலிருந்து கம்ப்ளைண்ட் வரவே வராது, வாரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளவு தூரத்துக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாதால அவனுடைய நியமத்தை தந்துக்கிற பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நாங்க பார்ப்போம், எனக்கு தந்திர ஹெல்த், எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய என்னுடைய உடல் உறுப்புகளை யோசிச்சும், உடல்களை மாத்திரம் ஒரு மனிதன் ஆய்வு செய்வான்னு சொன்னால் அது மட்டும் போதும், முழு அவனுடைய வாழ்க்கையில் சுஜூதிருக்கிறது. அல்லாஹ் தஆலா எங்க எல்லாரும் பத்து ஒரு இரண்டு கைகள் கைரண்டே பத்து வாரங்களோட எங்களுடைய உடம்புல எந்த குறையும் இல்லாத நிலையில் அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறாங்க. சாதாரண நம்ம ஒரு விரல்ல ஒரு காயம் வந்ததுன்னு சொன்னா மாச கணக்கில் எங்களால் அந்த வரலாறு ஒண்ணு செய்யல, அவ்வளவு அவதிப்பட வேண்டியிருக்கும். ஒரு பல்லு வலி வந்தா கூட, ஒரு பல்லு கலந்துட்டா கூட மாச கணக்கில் கிழமை கணக்கில் அதுக்காக பார்க்கிறோம். கை கால்கள் இல்லாத நிலையில ஒரு மனுஷனிக்கிறேன்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டப்படுவான்னு யோசிச்சு பார்க்கணும். எனக்கு அல்லாஹ் தஆலா ரெண்டு காலை தந்திக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ரெண்டு கையை தந்திக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ், ரெண்டு கண்களை தந்திக்கிறான், ரெண்டு கால்களை தந்திக்கிறான், என்ன வாயில எந்த குறையும் வைக்கல, என்ன பேச்சில் எந்த குறையும் வைக்கல. இதோட வேலை என்ன வேணும் எனக்கு, இதோட வேலை எனக்கு என்ன இந்த நிலைமையில நாங்கள் நான் யோசிச்சோம்னு சொன்னால் அல்லாஹ் அல்லாஹ் தந்திக்கிற நியமத்துல எனக்கு ஒரு குறையுமே வைக்கல. இந்த உலகத்துல நாங்க கண்ணு திரிச்சு பார்த்தோம்னு சொன்னா எத்தனையோ மனிதர்கள் கண் பார்வை இல்லாதவர்களா இருக்கிறாங்க, எத்தனையோ மனிதர்கள் கை கால் இல்லாம ஊனமுற்றவர்களா இருக்கிறார்கள், தங்களுடைய வேலைகளை தங்களால் செஞ்சு கொள்ள முடியாத இருக்கிறாங்க, எத்தனையோ மனிதர்கள் நாங்க நல்லா இருந்தால் எங்களுடைய பிள்ளைகள் குறை குறை பிள்ளைகளா எத்தனையோ மனிதர்கள் உலகத்துல வாழ்றது நாங்க கண் கூடாக டே பை டே நாங்க பார்க்கிறோம். அதிகமாக நாட்டில் லேசா பார்க்கக்கூடியதா மாதிரி இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து நல்லா சொல்றானே, உங்களுக்கு தந்த நியமத்தை நீங்க எண்ணி நீங்க நம்மள எண்ணேயா நினைச்சு கூட உங்களுக்கு பார்க்கல, அவ்வளவு நியமத்தை நான் தந்திக்கிறேன் என்றதை நாங்கள் யோசிச்சோம்னு சொன்னா நன்றி கேட்டோம்னா நீங்க மாட்டேன். அல்லாஹ் அன்புக்குரிய சகோதரர்களே, உதாரணத்துக்காக நாம் இவ்வளோ கம்ப்ளீட் ஆகிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்றோமா இல்லையா, இவ்வளோ கம்ப்ளீட் ஆக எங்களுக்கு எங்களை ஆக்கியும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்றோமா இல்லையா, அல்ல எனக்கு தரல சின்ன ஒரு பிரச்சனை வந்தா முதலாவது தூக்கி வீசுற மார்க்கிறது தான், கொஞ்சம் ஒரு பிரச்சனையா வட்டிக்கு போய் கொடுக்குறதுனே பிரச்சனையே இல்லை, கொஞ்சம் ஒரு பிரச்சனையா மார்க் ப்ரோக்ராம் ஆகுது தொழுகை ஆகுது எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு எனக்கு பிரச்சனை எனக்கு ஸ்ட்ரெஸ் எனக்கு வேற சோழிக்குது இந்த நிலைமைக்கு போறோம்னு சொன்னால் நன்றி கேட்ட தினத்தினுடைய அடையாளம் ஆத்தானது இருக்குது. அல்லாஹ்வுத்தாலா சில மனிதர்கள் உலகத்துல வாழ வச்சிருந்த பார்த்தோம்னு சொன்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு மனிதர் இருக்கிறார், அவருடைய பேர் என்னன்னு சொன்னால் நிக் ஓய்சிச் சொல்லக்கூடிய ஒரு வெள்ளக்கார மனுஷன், அவர் ஒரு கிறிஸ்தவர். அவரை எப்படி அல்லாஹ் தஆலா படைச்சுக்கிறான்னு சொன்னால் அவருக்கு ரெண்டு கையும் இல்லை ரெண்டு காலும் இல்லை, ரெண்டு கையும் இல்லை ரெண்டு காலும் இல்லை. ஒரு கால் இருக்கிற இடத்துல வந்து ஒரு விங் ஒன்று மாதிரி இருக்கு, இவ்வளவு என்னுடைய கை அளவுல
ஒரு விங், இவ்வளவுதான் அவனுக்கு கொடுத்தீர. அந்த மனுஷன் சொல்றான், எனக்கு ரெண்டு கையும் இல்லை, எனக்கு ரெண்டு காலும் இல்லை, ஆனால் தேங்க்ஃபுல் டு பீ வாட் ஐ ஹேவ். என்ன கடவுள் படைச்சு வச்சதுல நான் நன்றி உடையவனாக இருக்கிறேன். ஏன்டா எனக்கு வாழ்றதுக்குரிய வாழ்வாதாரத்தை அவன் தந்தி எனக்கு எல்லாம் செய்யுது, எனக்கு அது இல்லை இது இல்லை, நான் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நான் தயார் இல்லை. ஏன்னு சொன்னா கடவுள் என்ன அழகா படைச்சுக்கிறான். அவன் சொல்ற செய்தி எப்படி, என்ன கடவுள் நல்லா படைச்சுக்கிறான், எனக்கு ஒரு குறையும் வைக்கல. உலகம் பூரா அவன் வந்து என்ன செய்யறான், எல்லா இடத்துக்கும் போய் அவர் அட்வைஸ் பண்றாரு, நீங்க எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, நீங்க என்னது ஸ்ட்ரெஸ் ஆயிருங்க, look at me, I am happy, I don't have hands, I don't have legs, but I don't have worries, I am happy. அப்படி அந்த மனுஷனுக்கு சொல்லணுமா இருந்தால், நாங்க எந்த முகத்தை வச்சுட்டு அல்லாட்ட போயாலா, எனக்கு அதிகமா காசு தரலையே, எனக்கு மற்றவங்கள மாதிரி வீடு தரலையே, எனக்கு மற்றவங்கள மாதிரி வாகனம் வாங்கி தரலையே, எனக்கு நினைக்கிற மாதிரி செய்ய, அதனால தான் நான் ஆராதனை செஞ்சேன் யாருலா, அதனால தான் உன்னை மார்க்கத்தை புறக்கணிச்சு வாழ்ந்தேன் யாருலா, அதனால எனக்கு என்ன இவ்வளோ பிரச்சனை இருக்கிறேன், என்ன பிரச்சனை நான் போய் சொல்றதுக்கு என்னால எங்களுக்கு அந்த வார்த்தை கூட வரும் நினைக்கிறேமா. ஒரு கிறிஸ்தவ சகோதரனுக்கு கையில் காலில் அந்த நிலைமையில அவனால் அதை பேசியதுமா இருந்தால், நாங்க எப்படி போய் அல்லாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், அல்லா எனக்கு தந்த தினமத்தை நான் எப்படி புறக்கணிக்க முடியும் என்ற ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் நாங்கள் யோசிக்கும். இன்னும் சொல்றதா இருந்தா, அல்லாஹ்வுத்தாலா எங்களுடைய உடல் அமைப்புல உடல்ல பல செல்கள் இருக்கு, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மில்லியன் ட்ரில்லியன் கணக்குல செல்லாலதான் இந்த உடம்ப படைச்சு செல்ல இருக்கு. அந்த செல்லுகள்ல ஒரு செல்ல ஒரு ப்ராப்ளம் வந்தா அதுல உள்ள அந்த செல்ல ரிப்பேர் பண்றது, அதனால வர பிரச்சனையை சோர்ட் அவுட் பண்றதுக்கு சில நேரம் மாதம் ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கில் செலவழிச்சாதான் அதை ஃபுல் ரிப்பேர் பண்ணல, அதை அதை கொண்டோ பண்றவரே வேலை செய்யும். ஒரு ஒரு டாக்டர் டாக்டர் ராயசன் சொல்லக்கூடிய இலங்கையை சேர்ந்த ஒரு டாக்டர் வந்தது, அவருடைய அவர் சந்திச்ச பேஷண்ட பத்தி சொல்றாரு. அவர் சந்திச்ச பேஷண்ட்ல ஒரு பேஷண்ட் ஒரு முறை சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னால், கர்ப்பிணி பெண்ணுடைய வயிறு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பெரிய வயிறோட அந்த புள்ள இருக்கு. 8 வயசு புள்ள, 2 வயசு உயரம், 8 மாத ஒரு கர்ப்பிணி பெண் முழு கர்ப்பிணி பெண்ணுடைய வயிறு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்துல ஒரு புள்ளைய பாக்குறாரு. அப்புறம் இவர மைண்ட்ல ஓடுது பல விஷயம் வந்து, டாக்டர்ஸ் மறந்து எல்லா விஷயங்களும் ட்ரீட் பண்ணிப்பாங்க. ஒன்று குழுக்குமே இது படுதில்லை, என்ன வாயிருக்குன்றது வந்து அவருக்கு படுதில்லை. அப்ப கேட்கிறாரு வந்து, அப்ப அந்த வாப்பக்காரர் வந்து சொல்றாரு, சின்ன ஒரு இன்ஜெக்ஷன் குப்பின்னு கொடுக்குறாரு, கொடுத்து சொல்றாரு, இந்த இன்ஜெக்ஷனை இந்த பிள்ளைக்கு நீங்க ஏற்றிடணும். என்ன சொன்னால், இது சரியான எக்ஸ்பென்சிவான இன்ஜெக்ஷன், ஒரு குப்பியுடைய விலை வந்து 4 லட்சம். இலங்கையில் நடந்த சம்பவம், ஒரு குப்பிய விலை 4 லட்சம், மாசத்திற்கு 2 குப்பி ஏற்றும், 2 இன்ஜெக்ஷன் ஏற்றும் என்று சில சொல்றாரு. அப்ப இவர் யோசிக்கிறாரு, மாசத்துக்கு 8 லட்சம் இதை கியூர் பண்றதுக்கா, மாசத்துக்கு 8 லட்சம் அந்த புள்ளைய வந்ததுக்கு அது கியூர் இல்ல, அந்த புள்ளைய வாழ அந்த கண்டிஷன்ல வாழ வச்சுக்குது சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு சொன்னார். அப்ப அது வாப்ப சொல்றாரு, நீங்க மிச்சம் கவனமா இதை ஏத்தணும், கொஞ்சமால சிந்திரப்படா, என்ன அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் ஆன சொல்றதுல. அப்ப இவர் என்ன சொல்றாரு சொன்னார், இந்த இது எதுக்காக ஏத்தப்படுதுன்னு சொன்னா, எங்களை உடம்புல இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான செல்ல அந்த அதுல இருக்கக்கூடிய ஒரு நொதிய ஒரு சுரப்பி, ஒரு இடத்துல உள்ள ஒரு சுரப்பி சுரக்காதனால வந்த நோய், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த நொதியம் அது சுரக்காததுனால அதை சுரக்க வைக்கிறதுக்காக 8 லட்சம் அளிக்கும். அந்த 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 ஒரு சுரப்பியை சுரக்க வைக்கிறதுக்கு மட்டும் மாசம் 8 லட்சம் செலவழிச்சாத்தான் அந்த புள்ள உசுரோட வாழும். அப்ப நாம யோசிச்சு பார்க்கணும், அல்லாஹு தஆலா என்னோட உடம்புக்குள்ளுக்கும் 1000 கணக்கான சுரப்பிகளை
இலவசமாக அதை செஞ்சு ஊத்திக்கிறான், தானா போயிட்டீங்க. அது அது சுரக்க வேண்டிய நேரத்துல அது பாட்டுக்கு சுரக்குது. இந்த நியமத்துக்கு நாங்க என்ன செய்ய போறாங்க? இந்த நியமத்தெல்லாம் அந்த ஏனுடைய பிள்ளைக்கு இப்படி இருக்கும் சொன்னா, எஸ் நான் 8 லட்சம் ரூபாய் செலவழிக்கும், நான் தயார் தான். ஏ ஏட புள்ள அதை செலவழிக்கும், நான் தயாராகத்தான் ஆகணும். அப்ப அல்லாஹ்வு தஆலா எங்களுக்கு தந்துகிற நியமத்து இருக்குது, அதை வந்து எங்களால் எண்ணி முடிக்க இயலாது. இவ்வளவு நியமத்துக்கு அதை இலவசமா தந்துக்கிறாங்க. அப்ப நாங்க இல்லாத உண்டை கற்பனை பண்ணி எங்களுக்கு கிடைக்காத ஒரு கோடி ட்ரில்லியன் கணக்கில் எங்களுக்கு தந்த விஷயத்துல ஒரு 2 ரூபா காசு கிடைக்கலையாலும் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி எனக்கு கம்ப்ளைண்ட் இல்லை. கணக்கில் கூட இது கேளாது. அப்படி அற்புதமாக அல்லாஹ்வுத்தால எல்லாத்தையும் எங்களுக்கு அமைச்சு தந்திக்கிறான்ற விஷயத்தை நாங்கள் விளங்கினாதான் அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டுறேன். என்னுடைய அற்படையில நீங்க எதைத்தான் புறக்கணிக்க போறீங்க? எனக்கு நான் உங்களுக்கு வழங்கிய அற்படையில எதைத்தான் நீங்க புறக்கணிக்க போறீங்க? அல்லாஹ்வுத்தால சூரத்துல் ரஹ்மான்ல திருப்பி 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 அதை கேட்டுக்கொண்டே இருக்க, ஏன்னா மனுஷன் வந்து எங்களுக்கு கிடைச்சது நாங்க மனசுல கிடைக்காத வச்சு தானே எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி நிற்கிறதுனால நல்லா கேட்கிறான். நான் உங்களுக்கு சென்ன உங்களுக்கு செஞ்ச நியமத்துக்களை பத்தி நீங்க எதை மறுக்க போறீங்க? நாளைக்கு மறுமையில வந்து போனாலும் மறுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நல்லா தர கேட்கிறேன். அதே போல நல்லா தர சொல்றான், சும்மா யோமயின் அணிந்தை. நாளைக்கு மறுமை நாளையில உங்களுக்கு தந்த ஒவ்வொரு அற்புதங்களை பற்றியும் உங்களை நான் விசாரிப்பேன் என்ற செய்தி அல்லாஹ்வுத்தால சொல்லியிருக்காரு. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுத்தால எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அற்புதங்களை எங்களால் கணக்கெடுத்து பார்க்கவே முடியாது. ஆனால் யார் இதை சிந்திப்பார்களோ அவர்களுக்கு இது பிரயோஜனம் அடையும். யார் இந்த உலக வாழ்க்கையை மாத்திரம் சிந்திச்சு அல்லாஹ்வுடைய அற்புதங்களை மறப்போமோ அந்த மக்களுக்கு இது எந்த ஒரு போதனையுமே தராது என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அதே போல் அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லி காட்டுறோம். இந்த மார்க்கம் இது ஒரு நியமத்து, இந்த உலகத்தில் இதெல்லாம் தந்து இதோட சேர்த்து முஸ்லீம்களுக்கு சொல்ற விஷயம் என்ன சொன்னா, அல்லது அலைக்கும் நியமத்தி வரலீத்துலக்கும் இஸ்லாமதீனா. இன்றைய நாள் இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன், என்னுடைய அருளை உங்கள் மீது நான் பொழிந்து விட்டேன், இஸ்லாமிய மார்க்கத்தை நான் உங்களுக்கு மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி கட்டுறத பார்க்கும். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அருள், அல்லாஹ் கிடையாது, அல்லாஹ் வழங்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு அருள்னு சொன்னால் அது இந்த மார்க்கம். அந்த மார்க்கத்தை கிடைச்ச மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்படி ஒரு அழகான வாழ்க்கையார் அந்த மார்க்கத்தை எங்களுக்கு தந்திக்கிறானே, அந்த மார்க்கத்தை பாதுகாத்து அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய முறையில் வாழ்றது தான் ஒவ்வொரு அறிவுடைய மனிதர்களுக்கும் அது பொருத்தமானதாக இருக்கும். என்ன அளவுக்குன்னு சொன்னால், ஒரு யூதன் வந்து சொல்றான் வந்து உமரத்தில் அவர்கள் சொல்றான் வந்து உங்களோட குரான் இருக்கக்கூடிய ஒரு வசனம் எங்களுடைய வேதத்தில் இருக்குமா இருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம், பெருநாளாக கொண்டாடு. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வார்த்தை கூட குர்ஆன்ல இருக்குன்னு சொல்லிட்டு இதை சொல்லி காட்டுறேன். அது யோம் அக்மல்துல் லகும் தீனுக்கும், உங்களோட மார்க்கத்தை எங்களோட கம்ப்ளீட் பண்ணிடலாம்ல, கம்ப்ளீட் ரிலிஜன் உங்களுக்கு தந்திருக்கிறது. இந்த மார்க் எங்களுக்கு கிடைக்கல, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அப்படி கம்ப்ளீட் ரிலிஜன் கொடுக்கல. அந்த விஷயத்தை முஸ்லீம் அல்லாதவர்கள் விளங்குறாங்க, ஆனா முஸ்லீம்களா இருக்கக்கூடிய நாங்க விளங்காம இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஜும்மாவுடைய ஒரு பாடமாக இந்த மார்க்கத்திலான இஸ்திகாமத்தா இருப்பேன், என்னுடைய வாழ்க்கையை மூத்து வரைக்கும் இந்த மார்க்கம் அல்லாஹ்வுத்தால சொல்ற மாதிரி நான் வாழுவேன், அல்லாஹ்வுத்தால எனக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களை நான் புறக்கணிக்காதவனாக நன்றி உடையவனாக நான் வாழுவேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்வோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ்வுத்தால என்னை உங்களை மாற்றியவர்கள் அல்ஹம்துலில்லா. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருள்புடைகளில் பல விஷயங்கள் ஒன்று தான் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரம். அந்த அடிப்படையில் பொருளாதாரத்தை அதிகமாக செலவு செய்கிறது, அதுவும் அல்லாஹ்வு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்தை நாங்கள் பறைசாட்டுகிறேன். அல்லாஹ் எங்களுக்கு தந்துகிறான், நாங்கள் அல்லாஹ் தந்திருந்ததை நாங்கள் உண்மைப்படுத்துகிறோன்ற விஷயம். அந்த அடிப்படையில் போன வாரம் முழுவதுமாக அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு பல 2 கலெக்ஷன் செஞ்சோம். அதில் முதலாவதாக
சென்னையில பாதிக்கப்பட்ட வெள்ள வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு கலெக்ஷன் பண்ணோம். அது அதிகமான சகோதரர்கள் சகோதரிகள் அதுக்கு நிறைய செலவழிச்சாங்க. கிட்டத்தட்ட அதாவது மொத்தமாக 1231 pounds 80p அதுக்காக அனுப்பப்பட்டது. அதுக்குரிய கூலி அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் கொடுத்தோம் அவர்கள் நிச்சயமாக தருவாங்க. அதே போல உங்களுக்கு தெரியும் ஒன்கோயிங்கா வந்து லாஸ்ட் ஹோல் வீக் வந்து பல சகோதரர்களுக்காக முன்னுக்காகி சிரியாவில் நடக்கக்கூடிய எங்களுடைய ரத்த உறவுகளுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக எங்களால என்ற உதவியை செய்யணும் என்ற அடிப்படையில் சிரியன் எமர்ஜென்சிக்காக பல சகோதரர்கள் சகோதரிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவரால் முடிந்த உணவுப் பொருட்கள் அதே போல இன்னமர பொருட்களையும் வந்து எங்களிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்திருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்க இன்னும் சில சகோதரர்கள் சேர்ந்து பொருட்களாக தராம எல்லாரும் காசையும் உண்டா சேர்த்து நாங்கள் ஹோல்சேலாக வாங்கிட்டாங்க நிறைய எங்களுக்கு ஏற்பாடுகள் அடிப்படையில் பணத்தை சேர்த்து கிட்டத்தட்ட 4000 pounds இந்த ஒரு கடமைக்குள்ளுக்கும் சேகரிக்கப்பட்டு அதுக்குரிய பொருட்கள் வாங்கக்கூடிய நிலைமையில எங்களுடைய சகோதர சகோதரிகள் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதற்குரிய கூலியும் அல்லாஹ் தஆலா உரிமையாக நிச்சயமாக தருவான். இந்த செயல்கள் எங்களோட தொடரும். யார் யாரெல்லாம் இதுக்கு பங்களிப்பு செய்கிறார்களோ யார் யாரெல்லாம் இதுக்காக பாடுபடுறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் ஒரு வெற்றி பெற்ற வாழ்க்கையை கொடுத்துருவோம். அதே போல நாங்கள் இதில் ஒரு பாட்டாக இருக்கணும். காசு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அதுக்காக பாடுபடுறதா இருந்தாலும் சரி, அதுக்காக உழைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் நான் சேர்ந்து போகணும், நான் அதில் ஒருத்தராக இருக்கணும் என்ற விஷயத்தையும் நாங்கள் சேர்த்து கொள்ளணும். அதையும் நாங்கள் கவனத்தில் கொள்வோம். இன்ஷால்லா இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் ஆக்கிக் கொள்வோம். அதே போல அளவுக்குரிய சகோதரர்களே, கடைசியாக ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியும் இன்றைக்கு நாங்கள் அறிய தெரிவிக்கிறோம். என்னன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் ஃபவுண்டேஷனை பொறுத்தவரையில் பல காலமாக இருக்கிற ஒரு இடம் இல்லாத ஒரு பிரச்சனை ஒன்றில் தேடிக்கொண்டிருந்தோம். சென்டர் போனதுலேருந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக அந்த பிரச்சனை அல்லாஹ்வுத்தால ஒரு லேசான முறையில் நிவர்த்தி செய்து தந்திருக்கிறான். நாங்கள் அதாவது லேண்ட்லிங்கில் இருக்கக்கூடிய செரிலேண்ட் கிரிக்கெட் கிளப் அதை முழுவதுமாக நாங்கள் இப்போது வந்து ரெண்டுக்கு எடுத்திருக்கிறோம். கிரிக்கெட் சீசனில் கிரிக்கெட் டைமை தவிர மற்றபடி இருக்கக்கூடிய முழுவதுமாக அந்த இடத்த வந்து முழுமையாக ரெண்டுக்கு எடுத்திருக்கிறோம். எக்ரிமெண்ட் போட்டு அதை சைன் பண்ணி அதை இன்றையிலிருந்து செரிலேண்ட் கம்யூனிட்டி சென்டர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் ஃபவுண்டேஷனுடைய சென்டராக இயங்கும். இன்ஷா அல்லா அதற்குரிய ஏற்பாடு அல்லாஹ் தஆலா லேசான முறையில் அமைச்சு தந்துட்டாங்க. எந்த கஷ்டமும் படாமல் அதுக்கு அதே நேரத்தில் எங்களுடைய எல்லா புரோகிராம்களும் இந்த கிழமையிலிருந்து செரிலேண்ட் கிரிக்கெட் கிளப்பில் எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கும், இன்க்ளூடிங் ஜும்மா. ஜும்மா வழமை போல 12:45 மேல் செரிலேண்ட்ல நடக்கும் லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் அந்த ஒரு விஷயத்தை அறிவித்திருக்கிறோம். அதே போல எல்லா புரோகிராம்களும் அங்கே நாங்கள் மண்டே சைக்கிளும் அங்கே தான் நடக்கும். அதே நேரத்தில் கிட்ஸ் கிளாஸை பொறுத்தவரையில் அது இந்த வாரம் அடுத்த வாரம் வந்து வில்ஃபிரீட்லே தான் நடக்கும். ஃபியூச்சரில் அது மாற்றம் அந்த பேரண்ட்ஸ் நாங்கள் இன்ஷால்லா அதை அறிவித்தருவோம். அதே போல ஜும்மா முடிந்ததோட இன்ஷால்லா வீட்டிங் சம்மந்தமான சில தகவல் இருக்குது, அதை தந்து இன்ஷால்லா முடிச்சு கொள்வோம். எதை எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமைச்சிருக்கலாம். அதனால் எனக்கும் உங்களுக்கு ஒரு குறிப்பானதாக வாசல் தேவனாக இருந்திருக்கிறார்கள்.